நம்ம இன்னைக்கு பாரம்பரிய முறைப்படி வட்டிலப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ரெசிபி. இதை நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே இந்த ஸ்பெஷலான வீடியோ. வீடியோ படி அப்படியே பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் டேஸ்ட் மாறாமல் பெர்ஃபெக்டான வட்டிலப்பம் செய்ய முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல்ஸ் மலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1/4 கிலோ அளவு கருப்பட்டி எடுத்துக்கோங்க. அதை நல்லா துருவிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. இல்லைனா உங்ககிட்ட வந்து சின்ன உரல் இருந்ததுன்னா அதை வச்சு நல்லா நசுக்கிட்டு கூட நீங்கள் இது போல் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி கருப்பட்டியில் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஒருவேளை உங்ககிட்ட கருப்பட்டி இல்லைன்னா நீங்கள் வந்து நாட்டு சக்கரை இல்லைனா வெல்லம் கூட யூஸ் பண்ணலாம். இது கூட கெட்டியான தேங்காய் பால் 300 ml அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு முழு தேங்காயை தண்ணி விடாமல் அரைச்சி நல்லா வடிகட்டி பால் எடுத்து வச்சுருக்கேன். கெட்டியான பால், அதை வந்து சேர்த்துருக்கேன். சில டைம் வந்து தேங்காயில் நம்ம தண்ணி விடாமல் அரைச்சோன்னா பால் வராது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு விஸ்க் வச்சு கொஞ்சம் கூட கருப்பட்டியோட கட்டிகள் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லை. இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் 6 முட்டை எடுத்துக்கோங்க. நான் சொல்லியிருக்க அளவு கருப்பட்டி தேங்காய் பாலுக்கு 6 முட்டை கரெக்டாக இருக்கும். இதையும் ஒரு விஸ்க் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா நுர வரணும், அது வரைக்கும் நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், இது நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா பீட் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஏலக்காய் தூளுக்கு பதிலாக ஏதாவது எசன்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ரோஸ் எசன்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லைனா கேப்ரா வாட்டர் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் ஏலக்காய் தூள் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் இது போல் பீட் பண்ணிக்கோங்க. முட்டையை நல்லா அடிச்சு எடுத்ததுக்கப்புறமா இதில் ஒரு சன்னி வச்சுட்டு நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கோம்ல கருப்பட்டி தேங்காய் பால், அது ரெண்டையும் சேர்த்துருங்க. பாருங்கள் எவ்வளோ மண் கப்பியெல்லாம் வருது. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நீங்கள் முட்டையை மிக்சியில் பீட் பண்ணலாமா இல்லைனா எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு பீட் பண்ணலாமான்னு யோசிப்பீங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணக்கூடாது. விஸ்க் வச்சு பண்ணும்போது தான் நல்ல ஒரு பாரம்பரியமான டெக்ஸ்சரும் சுவையும் கிடைக்கும். கருப்பட்டி சேர்த்ததுக்கப்புறமா மறுபடிக்கும் விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கோங்க. கருப்பட்டி, தேங்காய் பால், அதுக்கப்புறம் முட்டை, இது மூணும் நல்லா மிக்ஸ் ஆகணும் ஒன்றோட ஒன்று. அந்த மாதிரி பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதோட கலர் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இந்த முட்டை கலவையை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நான் இது போல் ஒரு பவுல் எடுத்திருக்கேன், அதில் சேர்த்துக்கிறேன். சேர்க்கும் போது இது போல் ஒரு சன்னி வச்சு நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஏதாவது கப்பிகள் இருந்ததுன்னா ரிமூவ் ஆயிரும். நீங்கள் இது போல் ஒரு பவுலில் சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா பேக்கிங் ட்ரேயில் கூட சேர்க்கலாம். இந்த பாத்திரத்தில் நம்ம நெய்யெல்லாம் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இப்போ பாருங்கள் இதை சேர்த்தாச்சு. இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். நம்ம இட்லிலாம் அவிச்சு எடுப்போம்ல, அந்த மாதிரி தான் ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ இதுக்கு மேலே ஒரு ஃபாயில் வச்சு நல்லா கவர் பண்ணிடுங்க. எதுக்காகனா நம்ம மூடி போட்டு மூடி வேக வைப்போம்ல, அப்போ அதில் இருக்க தண்ணியெல்லாம் இது உள்ள வடியாமல் இருக்கிறதுக்காக. ஃபாயில் இல்லைனா பரவாயில்ல, நீங்கள் ஒரு மூடி வச்சு கூட மூடிடலாம். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. அது உள்ள ஒரு ஸ்டாண்ட் வச்சுருங்க, இல்லைனா நீங்கள் ஒரு சின்ன பிளேட் கூட வைக்கலாம். தண்ணி நல்லா கொதி வரும்போது இது உள்ள நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க பாத்திரத்தை வச்சுருங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது 30 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. அந்த ஸ்டீமில் ஆவிலேயே இருக்கட்டும். நம்ம உடனே ஓப்பன் பண்ணிடக்கூடாது. இப்போ இது நல்ல ஒரு வெதுவெதுப்பான சூட்டில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் கத்தி வச்சு கட் பண்ணக்கூடாது. இதில் கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆறினதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். அப்போ தான் ஈஸியாக நம்ம கட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட இஷ்டம்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஒரு 5 மணி நேரத்துக்கு. அதுக்கப்புறமா கூட நீங்கள் சாப்பிட்லாம். இது வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு கத்தியை இன்சர்ட் பண்ணி பாருங்கள். கத்தியில் கொஞ்சம் கூட மாவு ஒட்டாமல் வரணும். அப்போ இது நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம்.
நான் இதை ஒரு 5 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். நல்லா சில்லுன்னு சாப்பிடும்போது இன்னுமே நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக இப்போ இதை ஒரு பிளேட்டில் இது போல் கவிழ்த்திட்டு லேசாக டேப் பண்ணிங்கன்னா போதும், ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும். இப்போ இதை நம்ம கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக கத்தி உள்ளறங்குது. இந்த ரெசிபி வாயில் வச்சதும் அப்படியே கரைஞ்சி போயிடும். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ரெசிபியும் கூட. இதில் கொஞ்சம் கூட நெய் எண்ணெய் எதுவுமே யூஸ் பண்ணல, வெறும் 3 பொருள் வச்சு ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே பாருங்கள் நடுவில் அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ்லாம் வரணும், அப்போ நம்ம பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். நீங்களும் இதே மெத்தடில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஆரோக்கியமான பாரம்பரியமான ஒரு ஸ்நாக் ரெசிபியாக இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் கேட்டு வாங்கி விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. மறுபடிக்கும் இந்த ரெசிபியை செய்ய சொல்லி கேட்பாங்க. அவ்வளோத்துக்கு இதோட டேஸ்ட் இருக்கும். பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வட்டிலப்பம் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சில்ல. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சுட்டு டேஸ்ட் எப்படின்றதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.